அதிமுக அதிமுக மக்கள் அடிச்சிட்டு இருக்காங்களா? இல்ல, அது அமித்ஷா திமுக கூட்டணி இருக்கா இல்லையா? காலையில இருக்குன்றாங்க, மத்தியானம் இல்லைன்றாங்க. இது முதல் முறை கிடையாது. கண்டிப்பாக தேர்தல் நேரத்தில் ரெண்டு பேரும் ஒன்னாதான் வந்து ஓட்டு பிடிச்சு எடுப்பாங்க. இப்ப இரண்டு மூன்று நாட்களாக ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. கூட்டணி இருக்கா இல்லையா? காலையில இருக்குன்றாங்க, மத்தியானம் இல்லைன்றாங்க. நான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதாலே சொல்லிட்டு இருக்கேன், இது உட்கட்சி பூசல். நம்ம திமுக பல்வேறு அணிகள் இருக்குல்ல, இளைஞர் அணி, மாணவர் அணி, மீனவர் அணி, அயலக அணி, இப்படி பல்வேறு அணிகள் இருக்கு. அதே மாதிரி பாஜக இருக்கக்கூடிய ஒரு அணிதான் அதிமுக. அதிமுக அதிமுக மக்கள் அழைச்சிட்டு இருக்காங்களா? இல்ல, அது அமித்ஷா திமுக. என்னைக்கு முன்னாள் அமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் இறந்தாங்களோ அன்னைக்கோட அந்த கட்சியை அவங்க கிட்ட அடகு வச்சாச்சு. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் என்ன சொன்னாங்க? கண்டிப்பாக தேர்தல் நேரத்தில் ரெண்டு பேரும் ஒன்னாதான் வந்து ஓட்டு எடுப்பாங்க. ஒருத்தன் திருடனா ஒருத்தன் கொல்லக்காரன். இதுதான் அதிமுகவுக்கும் பாஜக இருக்கக்கூடிய வித்தியாசம். இதையெல்லாம் நீங்க உணர வேண்டும். ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் இந்தியாவில் ஒரே ஒரு குடும்பம் தான், குடும்பம் தான் குடும்பம் ஒட்டுமொத்த தமிழ்நாடு சேர்த்தது தான் குடும்பம். எங்க தலைவர் சொன்ன 1000 ரூபாய் கொடுத்தாச்சு. ஒன்றிய பிரதமர் மோடி அவர்கள் சொன்னதை செஞ்சிருக்கிறார். என்ன சொன்னாரு? இந்தியாவ மாத்தி காட்டுவேன்னு சொல்றார். நம்முடைய இந்தியா கூட்டணி தலைவர் அவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம தமிழ்நாட்டை காப்பாற்றியாச்சு, இப்ப இந்தியாவையும் காப்பாற்றணும்னா பாஜக வெற்றி அடைய வேண்டும். நம்முடைய இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை அடைய வேண்டும். அதற்கு இளைஞர்கள் தண்ணிமார்கள் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும்.